All right. So in the Maanadamayilaada season 8 or the re-entry round, the dear number judges scores ellathey sollitaanga. Ana or twist irukkeengraanga. Valakkama and the scores la dhaan twist veppaanga. Ipo scores yum sollittu adula or twist irukkeengraanga. Adu enna nu kettu therinjikalam. Naa anga vartuma? Kandipa Sanjeev neenga inge varanum and I'll explain it to you. அது எப்படி முடியும்னு தான் எனக்கும் தெரியல பட் ஜட்ஜஸ் சொல்லி இருக்காங்க ஜெனரலா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஸ்கூல்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன் திஸ் இஸ் வெரி ஷாக்கிங் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆமா மானாட மயிலாடல இது வரைக்கும் நடந்தது இல்ல சோ ஜட்ஜஸ் இந்த மாதிரி நடந்துச்சுனா ஒரு பெரிய ஒரு உண்மையான ஒரு ட்விஸ்ட் தான் இது இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் தான் பட் இந்த ட்விஸ்ட் வந்து பல பேருக்கு பெரிய ஷாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க குஷ்பு மேடம் ஷாக்கிங் இருக்கும் சஞ்சீவ் ஆனால் இது வரைக்கும் வந்து ஏன் இந்த முடிவு பண்ணியிருக்குன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நடக்கலை நம்ம ப்ரோக்ராம் பார்க்கும்போது இது தானே ஓகே ரீஎன்ட்ரி இப்படி தான் இருக்கும் அது ரீஎன்ட்ரிக்கு போயிடுவாங்க அப்படி தான் இருக்கும்னா எல்லோரும் நினைப்பாங்க ஸோ கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருக்கும் மனசில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்வமும் இருக்கும் இன்னும் நல்லா செய்யணும்னு தோணும் அதே சமயத்தில் ஒரு சின்ன பயம் எல்லா கண்டெஸ்டன்ஸ்க்கும் இருக்கும் ஆடியன்ஸாலேயே கெஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் கெஸ் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்ட் அது என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல கேன் ஐ ஹேவ் ஆல் தி ரீஎன்ட்ரி கண்டெஸ்டன்ட்ஸ் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் நம்ம ஜட்ஜஸ் முடிவு பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஜட்ஜஸ் டெசிஷன் தான் ஃபைனல் ஏன்னா நம்ம ஜட்ஜஸ் கரெக்டான டெசிஷன் தான் எப்பவுமே எடுப்பாங்க ஆடியன்ஸுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம கண்டெஸ்டன்ஸுக்கு என்ன டெசிஷன் நம்ம கொடுத்தா என்ன ஜட்ஜ்மெண்ட் நம்ம கொடுத்தா அது வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜஸ்க்கு நல்லாவே தெரியும் ஸோ அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதாவது என்னென்னா வழக்கமாக ரீஎன்ட்ரி 1 and 2 இருக்கும் பட் 2க்கு அப்புறம் தான் எலிமினேஷன் யார் செமிஃபைனலிஸ்ட் யாருங்கிறது சொல்லுவாங்க பட் இன்றைக்கே இந்த ரவுண்ட்லேருந்து ஒருத்தங்களை எலிமினேட் பண்ண போகிறாங்க இது வரைக்கும் மாநாட மயிலாடல இருக்கிற எந்த சீசன்லையுமே இது நடந்ததில்லை உங்கள் 4 பேர்லேருந்து ஒருத்தர் எலிமினேட் ஆக போறார் ஓகே ஹவ் டு யூ ஃபீல் லாஸ்ட் டைம் இங்கே நின்று இருந்தோம் ஒவ்வொன்றும் நடக்குது எனக்கே வருது எங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கா இருக்கு இந்த ரவுண்ட்ல ஒருத்தர் இங்கேருந்து எலிமினேட் ஆக போறார் இந்த ரீஎன்ட்ரில இருந்து எலிமினேட் ஆக போறார் இந்த பக்கம் அந்த பக்கம் அது எந்த பக்கமா வேணாலும் இருக்கட்டும் உனக்கு சப்போஸ் இப்போ நீ போன ரவுண்ட்ல தான் எலிமினேட் ஆகி இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வேற வாங்கியிருக்க இப்போ நீ இந்த ரீஎன்ட்ரி ரவுண்ட்ல இருந்து எலிமினேட் ஆயிட்டுனா உனக்கு எப்படி இருக்கும் ஒண்ணுமே சொல்ல முடியலண்ணா நீங்க சொல்லுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மலேசியால என்ன வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லயே ஹேமா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் பிரைஸ் வாங்கி இருக்காங்க பட் ஸ்டில் இப்போ ஒரு எலிமினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி எலிமினேட் ஆயிட்டா வருத்தமா இருக்கும் வீட்டுக்கு போயிட்டு டிவியில பார்ப்பேன் அவ்வளவுதான் பண்ண முடியும் ஓகே இன்னைக்கு நடந்த பெர்ஃபார்மன்ஸ் வீட்ல போயிட்டு டிவியில பாப்பீங்க ஓகே நைஸ் காலேஜ்ல என்ன சொல்வீங்க காலேஜ்க்கு இந்தவனே என்ன வரிசையா நிக்க வச்சு கேப்பாங்க ஆடிட்டீங்க போல அப்படின்னு இல்ல இல்ல ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டீங்கல்ல அது அது போதும் இல்ல வந்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேலைக்கு ஆகாது அதான் வந்துட்ட போல திரும்பி விளையாக்கு அப்படின்னு தான் கேப்பாங்க நீ சொல்லு ராஜா ராஜா எல்லாம் உனக்கு பழக்கம் இல்ல பேசுடா எப்படியும் போய் ஹாஸ்பிட்டலே படுத்துருவானா மக்கள்கிட்ட சொல்லணும்ல என்னாச்சுன்னு ரேமா நீங்க சொல்லுங்க ஸ்கூலுக்கே போய் ஸ்கூல்ல போய் படிக்க ஆரம்பிச்சிருவியா நீங்க அர்ஜுன் அர்ஜுன் இது நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஃபைட் பண்ணோம் தான் வந்தோம் பாப்போம் என்ன நடக்குன்னு தெரியல அக்ஷயா ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிகாஸ் காலேஜ் ஃபைனல்ஸ்க்குள்ள போகணும்ன்ற ஒரு இதோட வந்திருக்கீங்க ஆர்வத்தோட வந்திருக்கீங்க இல்லையா ஆல்ரைட் இந்த ரீஎன்ட்ரியில இருந்து ஒருத்தங்க எலிமினேட் ஆக போறாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது அவங்களோட மார்க்ஸ் பொறுத்து தான் இருக்கு சோ மார்க்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்கலாம் அவங்க உங்களோட டோட்டல் அவங்க அவங்க சொல்லலாம் விக்கி அண்ட் ஹேமா ஸ்டார்ட் ஆஃப் வித் யூ உங்களோட டோட்டல் என்ன 91.5 ஓகே சந்தோஷ் அண்ட் சீதா 95 சத்தமா சொல்லுங்க 95 அர்ஜுன் அண்ட் அக்ஷயா 90 ராஜா அண்ட் ரேமா 90.5 ஆல்ரைட் எல்லாரோட ஸ்கோர்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு யார் எலிமினேட் ஆக போறா அப்படிங்கறது வந்து நம்ம கோரியோகிராஃபர்ஸ் கேட்போம்
கோகுல் இருக்கார். கோகுல் நீங்க சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் அர்ஜுன் அக்ஷயா தான் இருக்கும், ஏன்னா அவங்க தான் கம்மி மார்க். நீங்க சொல்றது அர்ஜுன் அண்ட் அக்ஷயா அல்மேட் ஆக போறாங்க, பட் அங்க தான் இப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆடியன்ஸ் நீங்களே கேளுங்க, என்ன காரணம்னு தெரியல, என்ன காரணத்துக்காக ஜட்ஜஸ் இப்படி முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. போன வாரம் எலிமினேட் ஆனவங்க தான் அன்பார்ச்சுனேட்லி இந்த வாரமும் எலிமினேட் ஆக போறாங்க. இன்கேஸ் சில பேர் மறந்துருந்தீங்கன்னா, போன வாரம் எலிமினேட் ஆனது சந்தோஷ் அண்ட் சீதா. ஜட்ஜஸ் என்ன காரணத்துக்காக அவங்களை எலிமினேட் பண்ணாங்கன்னு தெரியல, ஒருவேளை வேற ஏதாச்சும் ஒரு ரீசனா கூட இருக்கலாம், ஏன்னா ஜட்ஜஸோட டிசிஷன் எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஜட்ஜஸ் குஷ்பு மேடம் நீங்க சொல்லுங்க, நீங்க தான் அந்த முடிவு எடுத்திருக்கீங்க. இவங்க மனசுக்குள்ள இப்ப 1008 கேள்விங்க இருக்கும், நாங்க நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணோம், நாங்களே எலிமினேட் ஆகணும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது, இன்னைக்கு ஃபுல் மார்க்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் முடிச்சோடனே இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சோடனே சீதா போய் படுத்துட்டா. இப்போ வந்து ஒரு ஷோ இவ்வளோ டைட்டாக போயிட்டு இருக்கும் போது நடுவில் யாருக்கா வந்து நெக்ஸ்ட் செமி ஃபைனல்ஸில் உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டாங்கன்னா, ஆட முடியல சொல்லிட்டாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும். மிஸ்டேக், நான் டான்ஸில் காட்ட மாட்டேன் மேம், அது வந்து அவுட் ஆஃப் டான்ஸ் மேம் அது. ஸோ உடம்பு சரியில்லை அது வந்து ஐ திங்க் எஸ் ஜட்ஜஸ் நாங்கள் ஒரு முடிவு பண்ணும்போது ஒரு காரணத்தோடு தான் முடிவு பண்ணுவோம், ஏன்னா சும்மா நாங்கள் இங்கே உட்காரல. இன்னைக்கு உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, ஃபுல் மார்க்ஸ் வேறு வாங்கியிருக்கீங்க, உள்ளேருந்து உங்கள் மேலேருந்து ஷாவரும் உங்களுக்கு நல்ல லக்காக வந்திருக்கு, டோட்டலி 95/100 நீங்கள் வாங்கியிருக்கீங்க. பட் ஒரு நிமிஷம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஃபுல் மார்க் குத்தேறி தேவையில்ல. இல்லை சாண்டி, நாங்கள் பேசுவோம், நீங்கள் ஏன் பேசுறீங்க? முதல்ல அவங்க ஒரு ஜட்ஜு பேசிகிட்டு இருக்காங்களே, ஒன்று பேச விடுங்க, என்னென்னு வாங்கிக்க சும்மா பேசுங்க. சாண்டி ஓகே சாண்டி இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ கோரியோகிராஃபர் தான், உனக்கு பேசுறதுக்கு அந்த கேப் கொடுப்பாங்க, ஒரு நிமிஷம் ஜட்ஜஸ் பேசி முடிக்கட்டும். இல்ல எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஆன் ஏர் ஆன் கேமரா சொல்ல முடியாது, சில விஷயங்கள் பிஹைண்ட் தான் சொல்ல முடியும். என்ன காரணத்தினால நாங்க எலிமினேட் பண்றோம் எல்லாமே வந்து வியூவர்ஸ்க்கு தெரியணும். நான் வந்து ஒரு ஒரு சில தேர் இஸ் சம்திங் விச் கேன் பி ஸ்போக்கன் ஆஃப் தி கேமரா. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு செகண்ட் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மாஸ்டர் உங்களுக்கு மிகப்பெரிய லைஃப் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுத்து ஹையஸ்ட் மார்க் வாங்கினவங்களை எலிமினேட் பண்ணிட்டாங்க. இப்போ சப்போஸ் நீங்க தான் இவங்களோட கொரியோகிராஃபராக இருந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்க? தப்பு தான் அது, ஏன்னா ஜட்ஜஸ் பண்ண, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடி இருக்காங்க அவங்களை எலிமினேட் பண்றது. ஓகே ஆண்டோ ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, நீங்களும் நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, அவங்களும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நீங்க திடீர்னு அவங்களை எலிமினேட் பண்ணா வந்தாங்கன்னா இல்லை, இங்கே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, செமி ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங் காம்படிஷனாக இருக்கும். மேக்னா அண்ட் மொனிஷா ரெண்டு பேரும் டக்குன்னு பதில் சொல்லுங்கள். இவங்களை வந்து இப்போ சடனாக வந்து ஹையஸ்ட் மார்க் வாங்கினவங்களை எலிமினேட் பண்ணாங்கன்னா வட் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நாலு பேரில் எல்லோரும் நல்லா ஆடுறாங்க, அண்ட் இன்ஃபேக்ட் சந்தோஷ் அண்ட் சீதா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா கமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, நல்லா மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ வி வாண்ட் டு நோ வாட் இஸ் த ரீசன் ஆக்சுவலி. மேக்னா ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை இது வந்து இதை எடுத்த டிசிஷன் வந்து அன்ஃபேராக தான் இருக்கும், ஏன்னா வந்து இவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஹையஸ்ட் மார்க்ஸ் வாங்கினதுனால எலிமினேட் ஆனால் நல்லா இருக்காது. தமிழ் இந்த ஷோவில் நீ ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, கலா மாஸ்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர், உங்கள் டைரக்டர் அவங்க ஜட்ஜஸ் முடிவெடுத்தது கரெக்டாக? ஆஸ் அ ஆர்டிஸ்டாக பேசணுன்னா நானும் இந்த ஸ்டேஜில் ஆடியிருக்கேன். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஆடினவங்க நிறைய மார்க் வாங்கினவங்கள எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தப்பு தான், உண்மையிலே தப்பு. பட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக பேசணுன்னா வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க மூணு பேரும் அந்த பொசிஷனில் உட்கார வச்சுருக்கோம். அப்படிப்பட்டவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அந்த ரீசன் என்னன்னு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் அது தப்பா இல்லையா அப்படிங்கிறது. ஓகே தமிழ், நீங்கள் பேசுறது ஃபுல்லாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பேசுகிறீங்க, பாபு நீ சொல்லு. ரொம்ப லீஸ்ட்டாக மார்க் வாங்கினது எங்கள் டீம் தான், ஆனால் எதுக்கு எங்களை விட்டுட்டு அவங்கள பண்ணுறாங்கன்றது தெரியல. கலா மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சந்தோஷ் அண்ட் சீதா யார் என்ன கொஸ்டின் எந்திரிச்சு கேட்டாலும் நீங்கள் ரெண்டு பேர் எலிமினேட்டட், டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின். எல்லாரும் வந்து இதான் அவசர புத்தி சொல்றது, இதுதான் எல்லாருக்கும் இங்க கோரியோகிராஃபர்ஸ் ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் யூ
இங்கிருந்து எலிமினேட் பண்றோம், இங்கிருந்து எலிமினேட் பண்றோம், இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, இங்கிருந்து எலிமினேட் பண்ண போறீங்க, அதுதான் தப்பு. அப்பா, இங்கிருந்து எலிமினேட் பண்றோம்னா என்ன அர்த்தம்? ரீஎன்ட்ரில இருந்து எலிமினேட் பண்ணி நேரா செமி ஃபைனல்ஸ்க்கு அனுப்புறோம்னா அர்த்தம். என்னமோ ரியாலிட்டி ஷோல நீங்க தான் நடிக்க முடியுமா? எப்படி சொன்னாங்க. சாரி ஜட்ஜஸ், உண்மையிலே நாங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டோம், நானும் கொஞ்சம் அவசரப்பட்டேன் தான். நீங்கள் எடுத்த முடிவு என்னன்னு தெரியாமல் நானும் எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்டேன். பட் ஜட்ஜஸ் டிசிஷன் என்றைக்குமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. இதிலே புரிஞ்சுக்குங்க, அவசரக்காரனுக்கு புத்திமட்டு. ஆல்ரைட், நாங்களும் அவசரப்பட்டோம், எங்களுக்கு புத்திமட்டு, நாங்கள் ஒத்துக்கிறோம். நம்ம ஜட்ஜஸ் கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணி ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கின ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு சந்தோஷ் அண்ட் சீதாவை என்கரேஜ் பண்ற விதமா டைரக்டா செமி ஃபைனல்ஸ்க்கு ப்ரோமோட் பண்ணிருக்காங்க நம்ம ஜட்ஜஸ். அதுக்காக சந்தோஷிதா, நீங்க ரொம்ப சந்தோஷப்பட வேணாம். மத்த கண்டெஸ்டன்ஸ் ஈக்குவலா கம்பீட் பண்ணி உங்களோட செமி ஃபைனல்ஸ்ல மோத தான் போறாங்க. அண்ட் மத்த கண்டெஸ்டன்ஸ் அர்ஜுன் அண்ட் அக்ஷயா, டுடே வாஸ் யுவர் லக்கி டே. இன்னைக்கு நீங்க எலிமினேஷன்ல தப்பிச்சிருக்கீங்க, பட் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒரு ரவுண்ட் இருக்குது. அந்த ரவுண்ட்ல நீங்க நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, மத்தவங்களோட போராடி ஃபைட் பண்ணீங்கன்னா, நிச்சயமா நீங்க செமி ஃபைனல்ஸ்க்குள்ள போயிடுவீங்க. அடுத்த வாரம் ரீஎன்ட்ரி ரவுண்ட் 2 நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. பாக்கி இருக்கிற மூணு கண்டெஸ்டன்ஸ் வந்து யார் ஜெயிச்சு செமி ஃபைனல்ஸ்க்குள்ள போறா, யார் டைரக்டா எலிமினேட் ஆகி வீட்டுக்கு போறான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் அந்த டைம்ல இருக்கும். சோ ஸ்டே டியூன், until then we'll see you again next week. It's Tata, see you, bye bye from Sanjeev Kirti and all of us from Team Maanadamayilaada. உங்களுக்கு எனக்கு மலேசியால இன்னொரு தங்கச்சியா, அது நடக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.